ஒடிசாவின் சிந்தனை சிதறல். நான் இப்பொழுது குருகுல கல்வியை பற்றி பேச வந்துள்ளேன். தித்திக்கும் தெல்லமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியை என் முத்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். அன்னசத்திரம் ஆயிரம் கட்டலாம் அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோ இயலுக்கு எழுத்தறிவித்தல் என்ற வரிகளை நினைவில் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். குருகுல கல்வி முறையில் இருந்து பிறந்ததுதான் இக்கால கல்வி முறையாகும். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது நருந்தொகை. அதாவது பிச்சை எடுத்தாவது கற்க வேண்டும் என்று கல்வியின் முக்கியத்துவத்தை அதிவீர ராமபாண்டியரின் வெற்றி வேட்கையான நருந்தொகை எடுத்துரைத்துள்ளது. கல்வியை பெற இதை விட உயர்ந்த வரிகளில் யாராலும் கூறிவிட முடியாது. அப்படிப்பட்ட கல்வியை பெறுவதற்கு குருகுல கல்வி முறையே சிறந்தது. உலகில் முதன்மை பெற்றவன் இறைவன். எழுத்தில் முதன்மை பெற்றது அகரம். அந்த அகரத்தை கற்றுத்தருவதால் குருவும் இறைவன் தான். அப்படிப்பட்ட குருவின் தாழ் பணிந்து கல்வி கற்றால் வாழ்வில் நற்பயனை அடையலாம் என்று திருவள்ளுவர் திருக்குறளில் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்துள்ளார். அரசகுரு துரோணர், அசுரகுரு சுக்ராச்சாரியர், இவர்கள் இருவரிடமும் பயின்ற மாணவர்கள் கற்ற வித்தை ஒன்றுதான். ஆனால் அவர்கள் அதை உபயோகித்த விதம்தான் வேறு. மண்ணாசையால் பிறந்த காவியம் மகாபாரதம், பெண்ணாசையால் கிடைத்த காவியம் ராமாயணம். ராமரும் கிருஷ்ணரும் அவரவர் காலங்களில் சிறந்த சீடர்களாக இருந்து பின்பு அவரவர் குருக்களுக்கு பெருமை சேர்த்தனர். பண்டைய கால குருகுல கல்வி முறையில் குரு சிஷ்யர்களிடையே சிறந்த உறவு முறை இருந்தது. வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், பரசுராமர், பீஷ்மர், அகத்தியர், புத்தர், இயேசு கிறிஸ்து, முகமது நபிகள் போன்றோர் அவரவர் காலங்களில் சிறந்த குருக்களாக திகழ்ந்தனர். குருகுலம் என்பது ஒரு அழகான காட்டுப்பகுதியில் குடில் போடப்பட்டு அங்கு குரு தன் மாணவர்களுக்கு நற்கல்வியை கற்பிப்பார். ஏதாவது ஒரு கலையை அல்லது கல்வியை கற்றுக்கொள்ள விரும்பும் ஒருவன் உண்மையில் ஆவலாக உள்ளானா, அதை கற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு தகுதிகள் இருக்கிறதா என்பனவற்றை குரு அறிவதற்கு பல சோதனைகள் வைப்பார். அதில் அவன் தேர்ச்சி பெற்ற பின் அக்குருவுடனேயே தங்கியிருந்து நற்கல்வியை கற்றுக்கொள்வான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்றவை அவனது கல்விக்கும் மேலாக கற்பிக்கப்பட்டது. குருவை மதித்து வாழ்ந்து வந்த காலம் போய் ஆசிரியர்களை குறை கூறுவதே ஒரு ஃபேஷன் என்று கற்பிக்கும் ஆசிரியர்களை குறை கூறுகிறார்கள் என்று இக்கால கல்வி முறை எப்படி சிறந்ததாக அமையும்? குருகுல கல்வி முறையில் இந்த மாணவர்களை மதித்து நடத்தல், ஆக்கப்பூர்வமான போட்டிகளில் மட்டுமே பங்கேற்றல், எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் நாவடக்கம் கொள்ளுதல் போன்றவை கற்பிக்கப்பட்டது. மேலும் வேதாந்தங்கள், உபவேதங்கள், யோகா, தர்க்கம், அரசியல், அரச தந்திரம், இதிகாசம், புராணம், ஜோதிடம், வானவியல், மருத்துவம், பொது அறிவு, பாடல், நடனம், குரல் வளம் போன்றவை குருவால் தன் சீடனுக்கு சிறந்த முறையில் கற்பிக்கப்பட்டது. குருவின் அடிப்படை வேலையே, அவரது முக்கிய நோக்கமே சிறந்த சீடர்களை உருவாக்குவதில் வேதமின்றி கல்வி வழங்குவதில் தான் உள்ளது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது குருகுல கல்வி முறையே ஆகும். பண்டைய காலத்தில் பெற்றோர்கள் ஒரு முறை குழந்தைகளை குருவிடம் ஒப்படைத்து விட்டால் அவ்வளவுதான், தொடர்ந்து தலையிட மாட்டார்கள். ஆனால் இக்கால கல்வி முறையில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்களோ தொடர்ந்து தலையிடவே விரும்புகிறார்கள். அதனால் அக்காலத்தில் இருந்ததை விட இக்கால கல்வி முறையில் அதிகப்படியான சிக்கல்கள் இருக்கின்றன. இன்றைய கல்வியில் நடப்பது கல்வியே அல்ல, தேர்வுக்கான பயிற்சி மட்டும்தான். கல்வியை கேள்வி பதிலாக கூறு போட்டு வைத்திருக்கிறார்கள். வங்கியில் பணம் போடுவது போல மாணவனின் தலையை திறந்து பாடம் என்று கொட்டுவதே ஆசிரியர்களின் வேலையாக உள்ளது. இக்கால கல்வி முறையானது குழந்தைகளை மையப்படுத்தி இயங்கும் கல்வி முறை அல்ல, ஆசிரியர்களை மையப்படுத்தியும் இயங்கவில்லை. அதிகாரத்தையும் அதிகாரிகளையும் மையப்படுத்தி இயங்கும் முரட்டுத்தனமான கல்வி முறையாகும். எப்போதெல்லாம் கல்வியானது குழந்தைகளை விட்டு வெகு தூரம் செல்கிறதோ அது எப்படி சிறந்த கல்வியாக அமையும்? ஆனால் குருகுலத்தில் அப்படி ஏற்படுவதற்கான வாய்ப்பே இல்லை. குருகுலத்தில் குரு சிஷ்யர்களிடையே சிறந்த புரிதல் இருந்தது. சீடனுக்கு எப்போதெல்லாம் ஐயங்கள் ஏற்படுகின்றதோ அவன் அப்போதெல்லாம் குருவிடம் சென்று ஆலோசனை பெறலாம். அவன் அவனது கல்வி முடியும் வரை அக்குருவினையே தங்கியிருந்து கல்வியை கற்றுக்கொள்வான். எப்படி இருப்பது, எப்படி வாழ்வது, எப்படி
பிரசாதம். ஜாதி வித்தியாசத்தை பாராட்டாத குருகுல கல்வியினால் தான் நமக்கு நன்மை பயக்க இயலும். இக்கால கல்வி முறையில் எழுத தெரிந்தால் மட்டும் போதாது, எவ்வளவு அறிவு இருந்தாலும் போதாது, புத்தகத்தில் உள்ளதை அப்படியே எழுத தெரிய வேண்டும். 14 ஆண்டு காலம் படித்ததை பிளஸ் டூ வகுப்பின் இறுதி தேர்வில் 4 மையத்தால் மதிப்பெண்ணை வைத்து மதிப்பீடு செய்வது அதைவிட அபத்தம். குழந்தைகளை பேச கூட அனுமதிக்காத இக்கால கல்வி முறை எப்படி முழுமையான கல்வி முறையாக இருக்கும்? எங்கு பார்த்தாலும் கீப் குவைட், லிசன், கவனி கவனி என்று ஆசிரியர்களின் மிரட்டல்களை கேட்டு குழந்தைகள் ஆசிரியர்களுடன் உரையாடுவதில்லை. ஆனால் குருகுலத்தில் குரு சிஷ்யர்களிடையே சிறந்த உரையாடல்கள் இருந்தது. ரித், இயசு, சாமம், அதர்வணம் போன்றவை கற்பிக்கப்பட்டு திரும்ப திரும்ப உச்சாரணம் செய்யப்பட்டதால் அது அவர்களின் ஆழ்மனதில் பதிந்து விட்டதால் அவர்கள் அதை வேறு வேறு செய்து கொண்டே சொல்ல முடிகிறது. ஆக ஆசையை அடையும் செயலும் அனிச்சை செயலாகவே இருக்கும். இப்படிப்பட்ட தரமான குருகுல கல்வியே நமது பாரம்பரிய கல்வியாகும். ஆனால் இக்காலத்தில் கற்றுக்கொண்டிருக்கும் கல்வியோ ஆங்கிலேயன் நமக்கு கற்றுக் கொடுத்த கல்வி முறையாகும். இக்கால கல்வி முறையில் பயிலும் மாணவர்களிடையே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு போன்றவை எப்படி உள்ளது, அப்படினா என்ன என்று கேட்கும் அளவிற்கு அவர்களது நிலைமை உள்ளது என்பது வருத்தமான செய்தியே. கை பொருதண்ணில் மெய்ப்பொருள் கல்வி என்கிறது கொன்றை வேந்தன். கல்வி கரையில கற்பவனால் சிலர் என்கிறார் ஔவையார். இந்தியர்களின் கல்வி முறை, அதிலும் தமிழர்களின் கல்வி முறை என்றார் நமது பாரம்பரிய கல்வி முறையான குருகுல கல்வி முறையே ஆகும். அக்காலத்திலும் இக்காலத்திலும் எக்காலத்திலும் சரி, சிறந்த கல்வி முறை என்றால் அது குருகுல கல்வி முறையே ஆகும்.